ஏய் என்ன பண்ற இருங்க சார் சொல்றேன் இப்போ உங்களுக்கு டக்குனு புரிஞ்சிரும் சார் இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவர் இனியா இது செகண்ட் லெவர் நா முன்னாடி இனியாவை லவ் பண்ண நீங்க இப்போ என்ன லவ் பண்றீங்க ஏ தோ பார் வசு நான் உன்னை லவ் பண்றத சொல்லவே இல்ல கோபப்படாதீங்க சார் முதல்ல உங்க சந்தேகத்தை நான் கிளியர் பண்ணிடுறேன் அப்பதான் நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ண முடியும் இத பாருங்க அர்ஜுன் சார் நீங்க இனியாவை ஸ்ட்ராங்கா லவ் பண்ணிருந்தீங்கன்னா இப்ப என்ன லவ் பண்ணிருக்க மாட்டீங்க ஏய் தெரியும் இப்ப யாரு உன்னை லவ் பண்றேன்னு சொன்னா நீயா உன்னை கற்பனை பண்ணிக்கிட்டு உனக்கு பைத்தியம் ரொம்ப முத்தி போயிருக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு போய் ஒரு வைத்தியம் பாரு எதுக்கெடுத்தாலும் கடைசியில என்கிட்ட வந்து கோத்துற அந்த மாதிரி எந்த எண்ணமும் எனக்கு இல்ல என் மனசுல இனியாவை தவிர வேற யாரும் இல்ல அது முதல்ல நீ ப்ராப்பரா புரிஞ்சுக்கோ புரிஞ்சுதா ஏன் அர்ஜுன் சார் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம் நீ கிளம்பு நான் இன்னும் நீங்க சொன்ன வேலையை முடிக்கவே இல்லையா அர்ஜுன் சார் நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாரு அப்புறம் சொல்ல மாட்டாரு என்ன அண்ணன் அண்ணி அண்ணா என்ன சொன்னாங்கன்னு மீனாட்சி கேட்டுக்கிட்டே இருக்கா பாவம் ரொம்ப பதட்டத்துல இருக்கா அண்ணன் கிட்ட பேசுனீங்களா இன்னும் பேசல ஆனந்த் பிளீஸ் அண்ணி பேசுங்க அண்ணி எனக்கு மீனாட்சி நினைச்சா ரொம்ப கவலையா இருக்க அண்ணி ஆனந்த் நான் என்ன சும்மாவா இருக்கேன் உங்க காதலுக்காக நீங்க போராடிட்டு இருக்கீங்க நான் ஏன் காதலுக்காக போராடிட்டு இருக்கேன் அண்ணி உங்களை தான் நீ நான் நம்பி இருக்கேன் நம்பாதீங்க அண்ணி அண்ணி பிளீஸ் அண்ணி ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க உங்களுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் அதனாலதான் அந்த மாதிரி நடந்துக்கிறீங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனந்த் இல்ல இல்ல நீங்க அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டீங்களே நான் உங்களதான் நம்பி இருக்கேன் நீ என்ன எதுக்கு நம்பிட்டு இருக்கீங்க அவங்க அவங்க காதலுக்கு அவங்க அவங்க தான் போராடணும் அப்பதான் காதலோட அந்த வலி தெரியும் நான் உங்க காதலுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஆனா சம்மதம் வாங்க முடியுமா நீங்க என்னையே நம்பிட்டு இல்லாம அர்ஜுன் சார் கிட்ட போய் சொல்லுங்க போங்க அண்ணி அது முடியாம தானே அண்ணி நான் உங்ககிட்ட வந்தேன் நீங்க தான் இந்த மேட்டர் அண்ணன் கிட்ட சொல்லி எப்படியாவது சம்மதம் வாங்கி தரணும் இங்க பாருங்க ஆனந்த் உங்க காதலுக்கு ஹெல்ப் பண்ற நிலைமையில நான் இல்ல என் காதல இங்க ஊசல் ஆடிட்டு இருக்கு என்ன செஞ்சாலும் உங்க அண்ணனை புரிஞ்சுக்கவே முடியல என்னென்னமோ பேசுறாரு புரியவே மாட்டேங்குது மீனாட்சி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா நீ நீங்க தான் மீனாட்சி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும் நீ ப்ளீஸ் அண்ணி ஆனந்த் நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா சரி மீனாட்சிக்கு போன் பண்ணி கொடுங்க சரி சொல்லுங்க ஆனந்த் மீனாட்சி ஒரு நிமிஷம் அண்ணி பேசுறாங்க அவங்ககிட்ட பேசு பேசுங்க அண்ணி ஹலோ சொல்லுங்க மேடம் அர்ஜுன் சார் கிட்ட பேசிட்டீங்களா மீனாட்சி உனக்கு வேற வேலையே இல்லையா இங்க பாரு மீனாட்சி அர்ஜுன் சார் நிச்சயமா உங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லவே மாட்டாரு ஏன்னா ஆனந்துக்கு வேற ஒரு பொண்ணோட மேரேஜ் பிக்ஸ் ஆயிடுச்சு நீயும் உங்க அண்ணன் பாக்குற மாப்பிளைய கட்டிக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆகுற வழிய பாரு அண்ணி என்ன நீ இப்படி பேசுறீங்க அப்படிதான் பேசுவான் ஆனந்த் அண்ணி அண்ணி மீனாட்சி அண்ணி சொல்றது எதுவும் நம்பாத அவங்க சொல்றதெல்லாம் போய் அவங்க ஏன் இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல ஏதோ டென்ஷன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சொல்லுங்க தம்பி உத்தமன் என்னாச்சு இந்த கரண்ட் இயர் ஒர்க்கிங் ப்ராசஸ்ல நம்ம எவ்வளவு ஒர்க் பேலன்ஸ் வச்சிருக்கோம் என்னால கண்டுபிடிக்கவே முடியலையே தம்பி அது அக்கவுண்ட்ஸ்ல வராது அதுக்கு தனியா ஒரு புது சாப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு ஒரு புது பொண்ணு அப்பாயிண்ட் பண்ணி அதுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் வேற என்ன பண்றது இப்ப இந்த அக்கவுண்ட் நான் முடிச்சாதான் ஆடிட்டருக்கு நான் டீட்டெயில் தர முடியும் உத்தமன் என்ன பண்ணலாம் சொல்லுங்க தம்பி இது ஏ டு இசட் வசுந்தரா மேடத்துக்கு தான் தெரியும் அவங்கள கேளுங்க அவங்கள கேட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க நினைச்சேன் அத நீங்க இன்னும் சொல்லியேன்னு பரவாயில்ல நீங்க எல்லாம் சும்மா தானே இருக்கீங்க எந்த வேலையும் பாக்காம சும்மா நானே பாத்துக்கிறேன் வைங்க போன வைங்க
டாலி ஆக மாட்டேங்குதே, என்ன பண்றது? ஓ, இங்கதான் இருக்கியா? வசு, இந்த ஒர்க்கிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப செட்டே ஆகல. நீ வேணா வந்து கொஞ்சம் டேலி பண்ணி தாயே. அதான் என்னையே வேலை பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்களே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, போய் பண்ணிக்கோங்க, போங்க. ஹலோ, பிகு பண்ணிக்காத, ஆபீஸ் ஒர்க்கு கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணணும், தயவு செஞ்சு வரியா? அந்த நினைப்பு உங்களை விட எனக்கு அதிகமாவே இருக்கு. நீங்க வேண்டான்னு சொன்னதுனாலதான் நான் வந்தேன். சரி வா. அர்ஜுன் சார், அவ்வளவு தள்ளி உட்கார்ந்திருந்தா எப்படி டீடைல்ஸ் எல்லாம் டாலி பண்றது? பக்கத்துல வாங்க. இது எப்படி பண்றது? டாலி ஆச்சா இல்லையா? அது எப்போ டாலி ஆயிடுச்சு சார்? எப்போ டாலி ஆயிடுச்சா? ஏன் சொல்லவே இல்ல? அப்போ இப்படி நெருக்கமா உட்கார முடியாதே. அதான், தேங்க்யூ. சொல்லுங்க அர்ஜுன் சார். நான் ஒரு விஷயம் யோசிச்சேன். நம்ம லவ் மேட்டரா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என் ஃப்ரெண்ட் மேட்டர் சொன்னல, அதுல நீ சொன்னதா ரைட் சார். இந்த லவ் மேட்டர்ல என்னோட அசம்ஷன் எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும் அர்ஜுன் சார். சரி, இப்ப சொல்லுங்க என்ன உண்மை? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லவ்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா செகண்ட் காதலே வராது. அப்போ உங்களுக்கு ரெண்டாவது காதல் வந்துருச்சு அர்ஜுன் சார். நான் ரியாக்டே பண்ண மாட்டேன். ஏன் சொல்லு? நீ யாருமே இல்ல, நீ ஆயிரம் வாட்டி கண்ணடிச்சுக்கோ. எப்படியோ அர்ஜுன் சார் நம்ம வழிக்கு வந்துட்டாரு. ஐயோ, இதெல்லாமே என் கோபத்தை ஆனந்த் மீனாட்சி மேல காட்டிட்டேனே, அவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தணும். ஐயோ மீனாட்சி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு மீனாட்சி. அழாத மீனாட்சி, அண்ணி சொல்றத நம்பாத மீனாட்சி, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க ஏதோ கோபத்துல உங்ககிட்ட அந்த மாதிரி பேசிட்டாங்க. அவங்க அந்த மாதிரி எல்லாம் பேசுற ஆள் இல்ல. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அண்ணன் நிச்சயமா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரு. நீ எதுக்கும் கவலைப்படாதமா. சொன்னா கேளு மீனாட்சி, அழாத மீனாட்சி, பிளீஸ். ஐயோ, இதாவது சொல்லி சமாளிப்போம். சொன்னா புரிஞ்சுக்கோ. சாரி அண்ணன், தப்பு நடந்துருச்சு. போங்க. நீ பண்றதையும் பண்ணிட்டு இப்ப சாரி வேற கேக்குறீங்க? அதான் சாரி கேட்டுட்டேன்ல. மீனாட்சி என்ன சொல்றா? எல்லாம் நீங்க பண்ண வேலைதான். அண்ணா கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாரு, வேற பொண்ணோட எனக்கு நிச்சயம் ஆயிருச்சுன்னு சொன்னதுனால மீனாட்சி ரொம்ப ஃபிட் அப் ஆயிட்டா, ரொம்ப ஃபீல் பண்ணி அழறா. அண்ணி, ஐயோ, போன் என்கிட்ட கொடுங்க, நான் பேசுறேன். இந்தாங்க. என்ன மீனாட்சி, ரொம்ப ஃபீல் பண்ணி அழறியாமே? சாரி மீனாட்சி, உன்கிட்ட போய் சொன்னதுக்கு நான் 100 தடவை சாரி கேட்டுக்கிறேன். காதல் சுலபமா வொர்க் அவுட் ஆனா அது இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், இதெல்லாம் வந்துட்டே இருக்கணும். அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணிதான்
காதல் கல்யாணத்துல முடியணும். ரொம்ப ஓவரா இருக்கு, கொஞ்சம் கமி பண்ணிக்கோங்க. சும்மா இருங்க. அப்பதான் காதலுக்கே ஒரு மெரிட் இருக்கும். ஃபியூச்சர்ல உங்க புள்ளங்க கிட்ட உங்க காதல பத்தி சொல்லணும்னா உப்புச்சப்பில்லாம இருந்தா நல்லாவா இருக்கும். இந்த மாதிரி திடுக்கிடும் திருப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கணும். ஹலோ ஹலோ, என்ன பேச்சே காணும்? அவ ரொம்ப கோவமா இருக்கானே. ஓஹோ, ஓகே. என்ன மீனாட்சி, ரொம்ப கோவமா இருக்கியாமே? உன் வருங்கால கணவர் சொல்றாரு என்கிட்ட கூட பேச மாட்டியா? மீனாட்சி, நான் உங்க ரெண்டு பேரையும் சும்மா கலாய்ச்சேமா. இதுவும் வசுவோட திருவிளையாடல்கள்ல ஒண்ணு. இப்ப உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொன்னா நீ எனக்கு ட்ரீட் தருவியா? இப்ப நீ பதில் பேசினாதான் அந்த சந்தோஷமான விஷயத்தையே நான் சொல்லுவேன். ட்ரீட் தருவியா மாட்டியா? தர. அப்படி வா வழிக்கு. உங்க ரெண்டு பேரோட கல்யாணத்துக்கு அர்ஜுன் சார் ஓகே சொல்லிட்டாரு. அனி, எப்போ ஓகே சொன்னாரு? இனிமே அர்ஜுன் சார் வச்சு மேடமா நான் கன்வின்ஸ் பண்ணிடுறேன். ஐயோ அண்ணி, என்ன நீ அண்ணன் கிட்ட நிஜமாலே பேசிட்டீங்களா? அண்ணா ஓகே சொல்லிட்டாரா? இல்ல அண்ணன், அது எவ்வளவு பெரிய விஷயம், எப்படி நான் பேச முடியும்? மீனாட்சி வர இவ்வளவு அப்செட்டா இருக்கா, அவளை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த ஒரு பொய் சொன்னோ. அண்ணி, இப்ப எதுக்காக பொய் மேல பொய் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் பாத்துக்கிறேன் அண்ணன், எனக்கு தெரியும். இப்ப உனக்கு சந்தோஷம் தானே மீனாட்சி? என்னால நம்பவே முடியல மேடம். என்னாலயும் அதாவது இந்த வசு சொன்னா நம்பிதான் ஆகணும். நம்புறேன். ஆனா அர்ஜுன் சார் ஓகே சொன்னத அவர் வாயால சொல்லி கேட்டாதான் நம்புவேன். இத எப்படி சமாளிக்க போறீங்க? அண்ணன் தானே. ஓகேமா, அவர் வாயாலே சொல்ல வைக்கிறேன். லைன்லயே இரு. வாங்க வாங்க. இங்க இருங்க. எப்படியாவது சொல்ல வைங்க. அர்ஜுன் சார், கிச்சன்ல இருந்து போன். என்னவா? டிஃபனுக்கு தோசை மாவு இல்லையா, சப்பாத்தி மாவு தான் இருக்கான். உங்களுக்கு ஓகேவான்னு கேக்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவரால, இதெல்லாம் என்கிட்ட கேப்பீங்க? ஏதோ கேக்குறாங்க, நீங்க பதில் சொல்லிடுங்களேன். இதெல்லாம் ஒரு கேள்வி, அங்க இருந்து கேக்க வந்துட்ட பாரு. ஐயோ, அண்ணி சொல்லுங்க சொல்லுங்க. நீ என்ன பதில் கேக்குறாங்க, கொஞ்சம் சொல்லிடுங்களேன். என்ன வசு இது, தேவையில்லாம அடம் பிடிக்கிறாங்க. நீங்க கூட தான் அடம் பிடிச்சீங்க. என் பேரு சொல்ல மாட்டேன்னு ஒரு நாள் முழுக்க அடம் பிடிச்சீங்கல்ல. இப்போ சப்பாத்தி ஓகேவான்னு கேக்குறாங்க, இது கூட நீங்க சொல்ல மாட்டீங்களா? இந்த வீட்டுல எல்லாருக்கும் மூளை கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். நான் என்ன சார் பண்ணட்டும், கேக்குறாங்க. நீங்க சிம்பிளா ஒரு ஓகேன்னு சொல்லிடுங்களேன். உங்க வாயால கேட்டாதான் நம்புவாங்களா? ப்ளீஸ், எனக்காக ஒரே ஒரு ஓகே மட்டும் சொல்லிடுங்க. சொல்லுங்க, கிச்சன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஓகே. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஒரு சப்பாத்திக்கா இவ்வளவு ரியாக்ஷனு? ஐயோ, தேங்க்ஸ் அனி. கேட்டியா மீனாட்சி, இப்போ உனக்கு ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இனிமே அழாம இரு. பாவம் ஆனந்த், நீ ஃபீல் பண்றத பார்த்து அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. சரி மேடம், சரி மீனாட்சி, ஆனந்த் கிட்ட கொடுக்குறேன் பேசு. சாரி ஆனந்த், உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பரவாயில்ல மீனாட்சி, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். ரொம்ப தேங்க்ஸ் அனி. இது ஆரம்பம்தான், இன்னும் நிறைய இருக்கு.
வா மகேந்திரா, உள்ள வாங்க. நான் கந்த சஷ்டி கவசம் படிச்சிட்டு இருக்கேன், நீ கேட்டுட்டு இருக்க. மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு, இத கேட்டா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். அதுக்காக தான். என்ன கஷ்டம் இந்திரா, எல்லாமே நல்லதா தான் நடக்கும். மனசை போட்டு அலட்டிக்காத, தைரியமா இரு. இல்ல அண்ணே, நேத்து நைட்டு நட்சத்திரா கெட்ட கனவு கண்டிருக்கா. அத கேட்டதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. எங்க ரெண்டு பேருக்கும் தூக்கமே இல்ல. ராத்திரி முழுக்க கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டே இருந்தோம். நட்சத்திரா ரொம்ப கவலையாயிட்டா. இந்திரா, கனவு வரது இயற்கை தானே? அது இல்ல அண்ணே, விடிய காத்தால கனவு கண்டிருக்கா. அதுவும் கல்யாண கனவு. கனவுல நம்ம ஆனந்த் கூட வேற யாரோ இருந்திருக்காங்க. அதான் கனவுலயே என் பொண்ணு கதறி அழுதுட்டா. நட்சத்திரா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. அண்ணே, நம்ம வீட்ல நல்ல காரியம் பண்ணணும்னு ஆரம்பிச்சாலே ஏதாவது ஒரு தடங்கள் இல்லனா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது. அதனால ஒரு ஜோசியரை வர வச்சு ரெண்டு பேரோட ஜாதகத்தையும் பார்த்து தோஷம் ஏதாவது இருந்தா பரிகாரம் பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்க நல்லதுக்காக தான் அண்ணி நான் இத சொல்றேன். நீங்க நினைக்கிறதும் நடக்கணும் இல்லையா? நல்ல விஷயம்தான். இப்பவே நான் ஜோசியர் கிட்ட பேசுறேன். ஹலோ ஜோசியரே, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? இருக்கமா. கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? உடனே கிளம்பி வந்துடுறமா. சரி வாங்க. ஜோசியர் வராரா இந்திரா? இப்ப சந்தோஷமா? எதுக்கு ஜோசியர் எல்லாம் வந்திருக்காரு? இருடி, எல்லாருமா சேர்ந்து குட்டைய குழப்பட்டோம், நம்ம அப்புறம் பேசலாம். இந்த ரெண்டு ஜாதகத்துக்கும் பொருத்தம் பாருங்க. பேசா பாத்துலாமா? ஜோசியரையா, அப்படியே என் பேத்திக்கும் ஜோசியம் பாக்கணும். கல்யாண தசை வந்துருச்சா? மாப்பிள கருப்பா செவப்பா, கண்ணாடி போட்டிருப்பானா இல்லையா? சாயங்கால நேரத்துல ஜாதகத்துல பாக்க முடியாதுமா. ஐயோ, நான் கேக்க வந்தது சாயங்காலமானா கோவிலுக்கு போவானான்னு கேக்க வந்தேன். முதல்ல இவங்களுக்கு மட்டும் பாக்கட்டும், அதுக்கப்புறம் உங்க பேத்திக்கு பாக்கலாம். அத்தாச்சி, இப்போ இவங்களுக்கு தான் கல்யாணம் பேசி முடிச்சிருக்கு, அதனால அவங்களுக்கு தான் முதல்ல பாக்கணும். உங்க பேத்திக்கு அப்புறமா பாக்கலாம். எல்லாத்துலயும் கூடி கூடி கும்மி அடிச்சிட்டு இருக்காதுங்க. குத்தாலத்துல கும்மாளம் போடுறதுக்கு கும்பகோணத்துல போய் குளிச்சாலாம் ஒருத்தி. குத்தாலம் கும்மாளம் பேசாம இருங்க. துப்பாக்கி தம்பி சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஆனந்துக்கும் அவளுக்கும் பொருத்தம் சரியில்லைன்னு சொல்லவே பாட்டி சொல்லவே. சொல்ல வேணாண்டி, அதுக்கெல்லாம் வேற வழி இருக்கு. பொறுமையா வேடிக்கை பாரு. இந்த ஆள் பாத்து குடுக்கற முகூர்த்தத்தை குப்பையில தாண்டி தூக்கி போடணும். நான் பாத்து வைக்கிறேன் டி முகூர்த்தம், நீ ஒன்னும் கவலைப்படாத. சொல்லுங்க ஜோசியரே, பொருத்தம் எல்லாம் கரெக்டா இருக்கா? மொத்தம் 10 பொருத்தம் இருக்குமா? 7 பொருத்தம் இருந்தா நல்லது, 4 பொருத்தம் தான்மா இருக்கு. அதோட 2 கேது இருக்கு. முக்கியமா மாப்பிளைக்கு நாகதோஷம் இருக்கு. இந்த தோஷம் இருந்தா கல்யாணம் சுகப்படாதுமா?